பிரைஸ் தி லார்ட். தலையாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அற்புதமான காலை நேரத்திலே விழித்ததும் வினவருடன் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான வேளைகள், அற்புதமான காலங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் வல்லமைகள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பலமாய் வாழ்வடைய செய்கிறது என்பது வேதம் சொல்லுகிற சத்தியம். அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடன் செல்லுவோம். உபாகம புஸ்தகம் 30:20 வசனத்தை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். இப்போது நான் வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். அதை மட்டும் நாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் மறுமலர்ச்சி ஆக வேண்டும், ஏதோ வாழ்றோம் அப்படின்ற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மறுரூபமான வாழ்க்கை, மாறி மாறி செயல்படுகிற வாழ்க்கை, என்ன சத்தியத்திலே வாழ்கிற அனுபவம். இங்கே முதலாவது நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் அந்த நோவாப் சமவெளிகளிலே செல்லும் பொழுது அடுத்து யோர்தானை கடந்து அவர்கள் அந்த இன்ப கானானுக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். அந்த அடிமைதன வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு மறுமலர்ச்சியான ஒரு திட்டத்திலே தேவன் அவர்களை கொண்டு போகிறார். அப்பொழுது என் சத்தம், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் இப்படியாகி ஆகிவிடுவீர்கள் என்று எச்சரித்து, இப்ப கடைசியா அவர் சொல்ற இந்த அதிகாரத்தின் நிறைவில் நம்ம பார்க்கிறோம், உன் பிதாக்களாகிய உங்க அப்பாலாம் இல்லையா, உங்க தாத்தா தாத்தா பாட்டன் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறேன், ஆணையிட்டு இருக்கிறேன். ஆணையிட்டதில் தவறாத தேவன் நம்முடைய தேவன். அந்த காலவெளியில புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு அநேக ஆணைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநேக சத்தியங்கள், அநேக வாக்குறுதிகள் தேவன் தந்திருக்கிறார். ஆனா நாம் என்ன பண்றோம், அதெல்லாம் யாருக்கோ சொன்ன மாதிரி நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் ஏங்கள், இது ஆபிரகாமுக்கு சொன்னது ஏன் நம்ம படிக்கணும், ஈசாக்கு சொன்னது எதுக்கு எனக்கு. பழைய உடன்படிக்கையிலே நீங்கள் ரோமர்கள் நிருபத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தங்களாக, எடுத்துக்காட்டுகளாக, படிப்பினையை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்போ தேவனை குறித்த அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் தகப்பன், நான் ஆராதிக்கிற தேவன், நான் வழிபடுகிற ஆண்டவர், இப்படித்தான் அவர் என்பதை நாம் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, மற்றவங்க யாரையுமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அவரையும் தப்பா நினைக்க மாட்டீங்க, மற்ற யாரையும் தப்பாகவும் நினைக்க மாட்டீங்க. வாழ்க்கையிலே நம்முடைய நினைவுகள் தான் நம்முடைய வாழ்வை அது நிர்ணயிக்கிறது. அப்போ நினைக்கிற நினைவு, அதுதான் பிலீவ் சிஸ்டம் தேவன் வைத்திருக்கிற. ஒரு வார்த்தை நாம் எப்படி எடுக்கிறோமோ அது அப்படியாகவே நமக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிற, நீ எதை அறிந்து கொள்ளுகிறாயோ அது உன்னை ஆள ஆரம்பிக்கும். அப்போ நாம் இன்றைக்கு எதை அறிந்து வைத்திருக்கோம், தேவனை சரியாக புரிந்திருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அவர் என்ன, அவரை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் அவர் அவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு ஆணை கொடுத்தா. இன்னும் ஆபிரகாமுக்கு பிள்ளையே பிறக்கலைங்க, அப்பவே சொல்றாரு 400 வருஷம் அங்கே அடிமைகளாக இருப்பார்கள், அதன் பிறகு அங்கிருந்து நான் கொண்டு வருவேன், அவர்களுக்கு இந்த இன்ப கானானை நான் கொடுப்பேன், தேசத்தை சுதந்திரிப்பார்கள், இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லி அவர்களை கொண்டு வருகிறதை நம்ம, இது ஏற்கனவே தேவனுடைய திட்டம். அவர் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை இப்பொழுது நிறைவேற்றுகிறார். இந்த ஆணைக்கு அது நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம், யாக்கோபுக்கும் சரி, ஆபிரகாமுக்கும் சரி, ஈசாக்கும் சரி. ஆனாலும் தேவன் தன்னுடைய வாக்குல மாறாதவர், மனம் மாறாதவர், அவர் வாக்குகளை நிறைவேற்றுவதில் வல்லவர். புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு நமக்கு கூட நிறைய வாக்கு, ஆரம்பத்திலிருந்து எத்தனையோ வாக்குறுதிகளை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ வாக்குதத்தங்களை நாம் பேசியிருக்கிறோம், அநேக பெற்றிருக்கிறோம், அநேகர் மூலமாய் அறிவித்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், இது எனக்கு இல்லை, அது அவங்களுக்கு தான் பேசுறாங்க, இவங்களுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், எஸ்கேப்.
நிறைய விஷயங்கள் அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், இது எனக்கு இல்ல இது என்னால முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், விட்டு விடுகிறோம். ரெண்டு பேதுருவின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க, அருமையான வாக்குத்தத்தங்கள். இந்த உலகத்தின் கேடுகளுக்கு தப்புவதற்கு தேவன் நமக்கு அநேக ஆணைகளை கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்கள் வேதத்திலே மறைந்து கிடக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏசாயாவிலே வாசிக்கிறோம், ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுகிறவன் தனக்கு தானே ஆசீர்வதித்து ஆணையிட்டு இந்த உலகத்துல வாழுங்க அப்படின்னு 66 அவர் சொல்றதை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, தேவன் ஆணையிடுகிறதில் அவர் நிறைவேற்றுகிறதில் வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தின் இறுதியிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவிகள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அவர்கிட்ட அன்பு செலுத்தணும், சத்தத்தை கேட்கணும். அப்படி கேட்டால் எனக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவரை பற்றி கொள்வாயாக, அவரை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு மனுஷன் எதையோ பற்றி இருக்கிறான். 8 இந்த சீரியல், காலையிலான அந்த டீ, எல்லாம் செய்யறது தப்பு கிடையாது. ஒரு சிலதுல நம்ம என்ன பண்றோம், பைத்தியங்களாக இருக்கிறோம். இது இல்லைன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கையே இல்லையா? எங்க தேவன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்க. அவர் இல்லாமல் என் வாழ்வு இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய தனித்துவத்தை தேவன் தந்திருக்கிறார். யாரும் ஒண்ணு மாதிரி ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. புரிந்துங்க, நான் தான், அவங்க தான். என்றைக்கு நாம் இந்த ஒருவரை ஒருவர் சார்ந்து, அவர்கள் இப்படி ஆச்சே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க ஆரம்பிச்ச வச்சிங்களேன், தேவனுடைய தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த திட்டத்தை நாம் மறந்து விடுவோம். அதனால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிடிக்கும் பொழுது அதிலே நமக்கு என்ன, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட பேசுகிறார், எனக்கு என்ன இதிலே உணர்த்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை நாம் எடுத்துக்கொண்டு என் வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்களை காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆணையிடுகிறதிலே அவர் மாறாதவர். நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்திருப்பாரு, ஆனா சில வாக்கு நிறைவேறாமலே இருக்கும். ஆண்டவர் கொடுத்தா நிச்சயமா மாறும். சில இன்னைக்கு கூட அநேக ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் காட்டினார். கடந்த வாரம் கூட ஒரு சகோதரர் வந்தாரு, ஒருத்தர் வராரு எங்க சபைக்கு, வாங்க, என்னங்க ஐயா, அவர் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரா, புட்டு புட்டு வைக்கிறாருன்னா அப்படியே எல்லாற்றையும் நீங்க உங்களை பத்தி சொல்றாரா, சொல்லி எங்க வேதம் தெளிவாய் சொல்லுது நம்மை குறித்த காரியங்களை, திட்டங்களை தெளிவாக. இதுல கொஞ்சம் முயற்சி இடம்பா. ரெண்டு பேர் பாருங்க, இந்த உலகத்துக்கு உள்ள கேடுகளுக்கு தப்பணும் அப்படின்னா, வெற்றியா வாழணும்னா, இடராம இருக்கணும்னா, ஒரு பெரிய லிஸ்ட் விட்டே கொடுக்கிறாரு. உனக்கு விசுவாசம் இருக்குதாப்பா? இருக்குதுப்பா. அந்த விசுவாசத்தோடு ஒரு தைரியமா இரு. அந்த தைரியத்தோடு கூட என்ன பண்ணு, தன்னடக்கம் ரொம்ப முக்கியம், இச்சையடக்கமாயிரு. அந்த இச்சையடக்கத்தோடு ஒரு பக்தியாயிரு. அந்த பக்தியோடு சகோதர சிநேகத்தை கூட்டிடு, இறை பற்றோடு இரு. அது மட்டுமல்ல, அந்த சகோதர சிநேகத்தோடு இது எல்லாத்தையும் அன்பை பிளஸ் பண்ணி நீ மற்றவங்களுக்கு கொடுக்க பாரு, வழங்கு, முயற்சி செய், முழு ஈடுபாடோடு செய். அப்பொழுது இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகும் பொழுது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, உங்க அழைப்பையும் உங்களுக்கு தெரிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்ளுவீங்க. தேவன் வாக்கு மாறாதவருங்க. அவருடைய வழி எல்லாருக்கும் ஒன்றுதான், ஆனா எல்லாரையும் சீர்படுத்தும், எல்லாரையும் ஸ்திரப்படுத்தும், எல்லாரையும் பலப்படுத்துங்க. இன்றைக்கு நாம் வழிகளை புரிந்து கொள்ளுதில்லை, நம்மை குறித்த திட்டங்களை அறிந்து கொள்ளுதில்லை. காரணம், யாருக்கோ எதுக்கோ எழுதி வச்சிருக்காரு, எதுக்கோ பேசுறாங்க, எதுக்கோ சத்தம் கேட்குது. இல்லைங்க, உங்களுக்கு தாங்க. தேவன் ஆணையிட்டதில் அவர் என்ன பண்ண மாட்டாரு, மனம் மாறாமல் அவள் செயல்படுகிறவர். வாக்குத்தத்தம் செய்ததில் நிறைவேற்ற வல்லவர். புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு வார்த்தையிலும் அதிகமான ஜீவன் இருக்குதுங்க. அவரை நம்ம பற்றி கொள்ளணும், அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும். இன்னைக்கு எதை எதைய பொய்யான மாயை அநேகர், அந்த யோனா 2:8 வாசிக்கிறது போல, பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு கிடைக்கும் கிருபைகளை அநேகர் வீணடிக்கிறார்கள், போக்கடிக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை யாருக்கோ கொடுத்துருக்கிறாங்கன்னு கண்டுகாம போறது எங்க, உங்களுக்குங்க அது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற உண்மைகளை, சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்விலே உன்னதமான மாற்றங்களை காண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவருடைய திவ்ய சுபாவம் உங்களுக்குள்ள வெளிப்படும். ஒவ்வொருவரும் அவரை அறிய அறிய அவரை போல நீங்க மாறுவீங்க. அதுதான் சரியான ஒரு வழி. அவருடைய நற்பண்புகளை அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு கிறிஸ்துக்களாக இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்ப்பையும் அந்த வாக்குகளையும் புரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருப்போம். வாழ்வில் உன்னதமான மாற்றங்களை காண்போம். தேவன் கொடுத்த ஆணையில் நிறைவேற அவர் ஒரு காலம் தாமதமாக மாட்டார். தாமதமானாலும் குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறிய தீரும். காலம் தாமதித்தாலும் அது சும்மா இராது, அது செய்தே தீரும் தன்னுடைய வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை குறித்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் தேவன் ஆணையிடுகிறவர், அவர் மாறாதவர். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியா வடிவமைக்கிறவர். நம்புங்க, நம்பிக்கையோடு தான் தைரியம், தைரியத்தோடு தான் தன்னடக்கம், தன்னடக்கத்தோடு தான் இறை பற்று. அவரை பற்றி கொண்டிருப்போம், வாழ்வில் உன்னதமான மாற்றங்களை காண்போம். நாம் ஜெபிக்கலாம். வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மைநாதரே, வாக்குதத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மைநாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீ பெரியவர், பெரியவர் இயேசுவே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர் இயேசுவே, நீ நல்லவர், நல்லவர் இயேசுவே, நீர் வல்லவர், வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுமே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வாக்குகளை நாங்கள் கேட்கிறோம், அதை பார்க்கிறோம், அதை படிக்கிறோம், அநேக செய்திகளை நாங்கள் கேட்கிறோம், ஆனாலும் எங்களுக்குள்ளே மாற்றம் இல்லையே. ஆண்டவரே, நீர் ஆணையிட்டதில் மாறாதவர், தவறாமல் நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே சொன்ன சொல் தவறாதவர், மனம் மாறாமல் இருப்பார், அழிக்கவும் மாட்டார், அவர் ஒரு நாளும் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட தேவன் என்பதை நாங்கள் உணர்கிறோம், உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில எங்களை குறித்த திட்டங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே அடிமைதனத்திலிருந்து கொண்டு வந்து ஆண்டவரே அவர்களை கானானுக்குள் கொண்டு போகும் பொழுது நீர் எச்சரித்த வேத பகுதிகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் ஆணையிட்டதில் நிறைவேற்றுகிறவர். நாங்கள் குடியிருக்கும்படி, நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி, எங்கள் வாழ்வு மறுமலர்ச்சி பெரும்படிக்காக எங்களுக்காக எழுதப்பட்ட வேத பகுதிகளை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவங்களாய் மாற நீரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த கிருபையை பற்றி கொண்டிருக்கிற, உம்முடைய விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிற, உண்மையே பற்றி கொண்டிருக்கிற வசனத்தை பிடித்து சுடர்களைப் போல பிரகாசிக்கலாய் மாற்றுங்கப்பா. எங்களை முழுவதும் விட்டுக் கொடுக்கிறோம். இந்த நாளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் செய்கிற காரியங்கள், போகிற காரியங்கள், பார்க்கிறது, ஆண்டவரே இவர்களை காணும் பொழுது ஓ இவர்களுக்குள் தேவன் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் உணரத்தக்கதான மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் உறுதிப்படுத்தும் அப்பா. பரிசுத்த ஆவியினால் வருகிற அந்த தெய்வீக சமாதானம், இதுவரை காணாத ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி கொள்ளுவதாக, பிடித்துக் கொள்ளுவதாக, ஆளுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். வெற்றி, சுகம், பெலன், ஆரோக்கியம், பரிபூர்ணம், சம்பூர்ணம், சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டம், பெருகட்டம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தேடி வருகிறதோ, உங்களை ஒரு உணர்வுக்குள்ளாக மாற்றுகிறதோ, அதை பிடித்து நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை காண்போம். பிளஸ் யூ ஆல், ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.